இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்னன் வாய் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காணொலி போவதுக்கு முன்னாடி நம்ம மன்னன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படி தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ. பார்க்க போற காணொலி என்னன்னு கேட்டீங்கன்னா, மு ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய காலாப்பாணி. அந்த காலாப்பாணி நாவலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது 2022 வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த சாகித்ய அகாடமி விருது இந்த காலாப்பாணி நாவலுக்கு வழங்கப்பட்டதில் வந்து மிகப்பெரிய வரலாற்று சம்பவங்கள் இருக்குது. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, அந்த காலாப்பாணி நாவல் வந்து வெளியாகி புத்தக பிரியர்கள், நாவல் படிக்கிறவங்க, ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள், வரலாற்று ஆர்வலர்கள் இவங்க மத்தியில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பிரபலமாக அதிகமாக விற்பனையான ஒரு புத்தகங்களில் காலாப்பாணி வந்து ஒரு முக்கிய இடத்தப்படுது. இந்த காலாப்பாணி நாவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலாப்பாணி வந்து முதலில் நாடு கடத்தப்பட்ட ஒரு அரசனின் வரலாறு. ஒரு முதல்ல ஒரு நாடு கடத்தப்பட்ட காலாப்பாணியாக நாடு கடத்தப்பட்ட ஒரு அரசனோட வரலாறு தான் இந்த காலாப்பாணி. அந்த அரசன் யார் அப்படிங்கிற அந்த கதையை அந்த பற்றி தான் இந்த நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதலாக நாடு கடத்தப்பட்டவர், அதாவது வீரப்பேரரசி சிவகங்கை சீமையோட பேரரசி வேல் நாச்சியார் அவர்களோட மருமகனும் சிவகங்கை சீமையோட மன்னராகவும் இருந்தவர் தான் வேங்கை பெரிய உடையன தேவர். இவர் அந்த 1801 நடந்த சுதந்திர போராட்டம், முதல் சுதந்திர புரட்சி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மருது பாண்டியர்கள் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, ஒரு மிகப்பெரிய எழுச்சியை வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஒன்று நடத்தினாங்க. செம்புதீப பிரகடனம் வெளியிட்டு சின்ன மருதுவால் வெளியிடப்பட்டு மிகப்பெரிய போர் நடத்தப்பட்டது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதந்திர போர் முழக்கம். அதற்கு வந்து தலைமையாக இருந்தவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, மன்னர் வேங்கை பெரிய உடையனத்தேவர். அவரை பற்றிய ஒரு வரலாறு தான் அந்த காலாப்பாணி. அது வந்து அந்த நாவலில் வந்து ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேங்கை உடைய பெரியன தேவர் வந்து கைது பண்ணுற அந்த இதிலிருந்து அந்த கதை வந்து தொடங்குது. அவர் வந்து ரெண்டு கால்லையும் வந்து இரும்பு கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 73 பேர் சிவகங்கை மன்னர் வேங்கை பெரிய உடையவன தேவர் அவர்களோட சேர்த்து வந்து அந்த நம்ம மதுரையிலிருந்து திருமயத்திலிருந்து மதுரை கொண்டு வரப்பட்டு, மதுரையிலிருந்து தூத்துக்குடி கொண்டு வரப்பட்டு, தூத்துக்குடியிலிருந்து கப்பல் மூலமாக மினரல் அப்படிங்கிற அந்த கப்பல் மூலமாக வந்து பினாங்கு தீவுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க பட்ட துயரங்கள், கஷ்டங்கள் இதையெல்லாம் தான் அந்த காலாப்பாணி வந்து நாவலில் வந்து அவ்வளோ அற்புதமாக அவர் எழுத்தாளர் வந்து எழுதியிருக்கார். அதுக்கு தான் அந்த கதைக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு மன்னர் வந்து பட்ட துயரங்கள், அதாவது இன்றைக்கி நிறைய பேர் சுதந்திர போராட்டத்தில் வந்து பங்குபெற்றிருப்பாங்க. இன்றைக்கி நிறைய சுதந்திர போராட்டமாக கதைகள் வந்து ஒரு திணிப்பாகவும் எழுதப்பட்டு வருகிறது. அதாவது தமக்கும் சுதந்திர போராட்டத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு எழுதிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு நிஜமாகவே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மன்னரோட வரலாறு வந்து இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். கை கால்கள்லாம் வந்து அந்த இதில் வந்து போகிறவங்க வந்து எழுதியிருக்காங்க. அதாவது என்னென்னா, கை கால்கள் கிட்டப்பட்டு சுற்றி கடல் சூழ்ந்தப்பட்ட இடத்துல தவிக்க வாய்க்கு தண்ணி கூட இல்லாமல் கிட்டத்தட்ட அவங்க வந்து பினாங்கு தீவுக்கு போயிருக்காங்க. அதில் வேங்கை பெரியுடன தேவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக வந்து அவர் வந்து ஒரு தனித்து விடப்பட்டு ஒரு அரண்மனையில் வந்து அவர் அடைக்கப்பட்டிருந்திருக்கார். ஒரு சிறையில் வந்து சிறையிலே யாரோட இந்த இதுவும் இல்லாமல் தனியாக வந்து அடைக்கப்பட்டிருக்காரு வேங்கை பெரிய உடையனத்தேவர். அவர் வந்து ரொம்ப, அதாவது யாரும் மீண்டும் வந்து பொதுவெளிக்கு இந்த மன்னர் வந்து போராட்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்டு அவர் அந்த சிறையிலேயே கிட்டத்தட்ட 1802 செப்டம்பர் 19 வந்து அவர் வந்து சிறையிலேயே தனிமையாக இறந்து போனார். அவரோட சமாதி இன்றைக்கும் பினாங்கில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்டம், ஒரு துயரமான ஒரு கதையை வந்து எழுதியிருக்கார் காலாப்பாணி அப்படிங்கிறதுல. மு ராஜேந்திரன் அவர்கள் எழுதின அந்த காலாப்பாணிக்கு வந்து சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து நம்ம இந்த காணொலி மூலமாக நம்ம நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இந்த காலாப்பாணி நாவல் வந்து விரைவிலேயே திரைப்படமாக வர இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் வந்து அந்த எழுத்தாளர் வந்து காலாப்பாணி எழுத்தாளர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு மேடையில் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.